முன்னாடி வந்துட்டானா? உள்ள போவாதீங்க.
வழி விடுங்க பாருக்கு. என்னுடைய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய முன்னாள் தமிழகத்தினுடைய முதல்வர் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவருடைய துணைவியார் அம்மா விஜயலட்சுமி அவர்கள் உயிரிழந்து விட்டார்கள் என்கிற துயரச் செய்தியை அறிந்து மிகுந்த மன வேதனை அடைந்தேன், அதிர்ச்சிக்கு ஆளாயிட்டேன். இந்த மதுரைக்கு பயணிக்கும் போதெல்லாம் அடிக்கடி கானூர்திலே அம்மாவை சந்திச்சிருந்தேன். மிகவும் அன்பாக பேசக்கூடியவர். இன்றைக்கினி என்னுடைய தம்பிகள் ரவி பிரதீப் இருவரும் என் மீது அளவு கிடந்த அன்பும் பாசமும் வைத்திருப்பவர்கள். சாதாரண ஒரு எளிய மகனாக பிறந்து அடிமட்ட தொண்டனாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து உண்மையும் நேர்மையுமாக அந்த கட்சிக்கு காட்டிய விசுவாசத்தில் அயராத உழைப்பில் இந்த நாட்டையே ஆளுகிற உயரத்திற்கு வந்தவர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள். அவருக்கு அரும்பெரும் துணையாக நின்றவர் அம்மா விஜயலட்சுமி அவர்கள். காலையில் 9 மணிக்கு உடல் நலமடைந்து விட்டார். மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு அழைத்து செல்லலாம் என்கிற நிலையில் இரவு வீட்டுக்கு சென்றவர்கள். அதிகாலையில் இப்படி ஒரு துயர நிகழ்வு நிகழ்ந்து விட்டது. மிகுந்த மன வலியை தருகிறது. ஈடு செய்ய முடியாத இழப்பு. என்னால் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அம்மா மீது மிகுந்த அன்பும் பாசமும் வைத்திருப்பவர். அம்மாவை இழந்து வாடுகிற ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கும் என் அன்பு தம்பிகள் ரவீந்திரன் பிரதீப் தங்கை கவிதா ஆகியோருக்கு என்னுடைய ஆறுதல். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த அனைவருக்கும் என்னுடைய ஆறுதலை தெரிவிக்கிறேன். ஐயாவுடைய குடும்பத்தினர் உறவினர்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் என் ஆறுதலை தெரிவிப்பதோடு அவர்களுடைய துயரத்தில் நானும் பங்கேற்கிறேன். எங்களுடைய நாம் தமிழர் கட்சியும் பங்கேற்கிறது. அம்மாவிற்கு என்னுடைய கண்ணீர் வணக்கத்தை செலுத்துகிறேன். முன்னாள் முதல்வரும் சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவருமான திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய துணைவியார் திருமதி விஜயலட்சுமி பன்னீர்செல்வம் அவர்களுடைய மறைவு அதிர்ச்சி அளிக்கிறது. கடந்த சில நாட்களாக உடல்நலக் குறைவால் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்திருந்தாலும் இன்று காலை முழுவதுமாக குணமாகி வீட்டுக்கு செல்வதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இம்மாதிரி ஒரு இறப்பு அவருக்கு நிகழ்ந்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலும் என்னுடைய சார்பிலும் மறைந்த அம்மையாருடைய அந்த மறைவுக்கு எங்களது அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறோம். திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் எங்கள் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.